எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அட்லி மாதிரியே விஜய்க்கு முதுகில் குத்திய லோகேஷ் பல கோடி காலி அட்லிக்கு முதல் பட வாய்ப்பு ராஜா ராணி வந்த பிறகு அடுத்த படத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்ற பொழுது விஜய் தான் அட்லிக்கு சமயத்தில் அடுத்தபடியாக மெர்சல் பின் பிகில் என இரண்டு பட வாய்ப்புகளை விஜய் வழங்கினார் அட்லிக்கு ஆனால் மெர்சல் படத்தில் கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் அகோரம் நிறுவனத்தை அடுத்த படமே எடுக்க முடியாத அளவுக்கு துவண்டு போகும் அளவுக்கு ஏகப்பட்ட செலவுகளை எழுத்துவிட்டு அந்த படத்தை நஷ்டப்படமாக்கினார் அதன் பிறகு அர்ச்சுனா கல்பா லவ் டுடே என்ற படத்தை எடுத்துதான் மீண்டு வந்தார் என்பது வேறு கதை ஆனாலும் முன்னாடியே அறிவித்துவிட்ட காரணத்தால் பிகில் படத்தையும் இயக்குவதற்கு கொடுத்தார் விஜய் இதற்கு பிறகு பிகில் படத்தையும் வழக்கம் போல செலவுகளை இழுத்துவிட்டு நஷ்ட கணக்கில் ஈடுபடுத்தினார் அட்லி இதன் படத்தின் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் இன்று வரை கடனில் இருந்து வருகிறார் என்பதும் கூடுதல் தகவல் இப்படி அட்லி விஜய் படத்திற்காக மெனக்கெடுகிறேன் என கூறி விஜயை நஷ்டத்தில் இழுத்துவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது ஆனால் அடுத்தடுத்த படங்களுக்கு அட்லி பிஸியாகிவிட்டார் ஆனால் விஜயை வைத்து எடுத்த தயாரிப்பாளர்கள்தான் இன்றும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்ற தகவலும் கசிகிறது அதே போலதான் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இறங்கியிருக்கிறார் என லியோ திரைப்படத்திற்கு பின் விமர்சனங்கள் அதிகரித்துள்ளது மாநகரம் என்ற பெரிய நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிய போது அப்படம் நன்றாக இருக்கிறது இந்த இயக்குனர் பெரியதாக வருவார் என எண்ணி உடனடியாக அவரை அழைத்து நான் படம் செய்கிறேன் எனக்காக கதை தயார் செய்யுங்கள் என ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக கொடுத்தவர் நடிகர் கார்த்தி அதன் பிறகு வெளியான படம் தான் கைதி கைதி படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற காரணமாகத்தான் உடனே விஜய் தனக்கு ஒரு கதையை தயார் செய்ய வேண்டும் என கூறி அதன் பின்பு தயார் செய்த கதைதான் திரைப்படம் மாஸ்டர் திரைப்படத்தில் விஜய் எதிர்பார்த்தது போலவே நல்ல திரைக்கதை ஆக்ஷன் காட்சிகள் எல்லாவற்றையும் வைத்திருந்தார் லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படம் ஓரளவுக்கு அவரது தயாரிப்பு நிறுவனத்திற்கு வசூலை வாரி கொடுத்தது காரணமாகவே லோகேஷ் கனகராஜை அடுத்த படத்திற்கு நீங்கள் கதை தயார் செய்து வையுங்கள் என கூறி மாஸ்டர் படத்தில் ஸ்கிரிப்ட் பேப்பர் வரை வாங்கி பிடித்த விஜய் லியோ படத்தில் அந்த அளவுக்கு கதை கேட்கவில்லை என கூறப்படுகிறது விக்ரம் பட ஹிட்டானவுடன் லோகேஷ் கனகராஜ் மிதப்பிலிருந்து விட்டதாகவும் அதன் காரணமாகத்தான் லியோ படத்தின் திரைக்கதையை சரிவர செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது ஏற்கனவே அட்லியை நம்பி போனேன் முதுகில் குத்திவிட்டார்கள் இப்பொழுது லியோ திரைப்படத்தின் மூலமாக லோகேஷ் கனகராஜ் என அதே போல முதுகில் குத்திவிட்டார் என விஜய் தனது நெருக்கமான வட்டாரங்களில் புலம்புவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது அட்லி விஜய் படத்தை வைத்து ஷாருக் கான் வரை படம் இயக்க சென்று விட்டார் லோகேஷ் ரஜினி வரை சென்றுவிட்டார் ஆனால் நஷ்டப்படுவது என்னவோ விஜயின் தான் என விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது